இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் மாபெரும் வெற்றிகள், சரிங்களா, நீங்கள் எது நினைக்கிறீர்களோ, அதே மாதிரி இழந்த சொத்துக்கள், அதே மாதிரி இழந்த பெயர், சரிங்களா. சில பேருக்கு காசே பிரதானம்னு தெரிவாங்க, காசு பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிவாங்கன்னு சொல்கிற நினைக்காதீங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த யதார்த்த வாழ்க்கை புரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பணம் 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 பணம்னு போயிட்டே இருப்பாங்க, கடைசியாக திரும்பி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த பணம் மட்டும் இருக்கும். கடைசியாக அவங்கக்கிட்ட உறவுகள் இருக்காது, யாரும் இருக்காது. கடைசியாக அவங்க தேடி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. சில பேரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை பற்றி பெருசாகவே தெரியாதுங்க. அவங்களுக்கு அந்த சுய கௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிக்னிட்டி, அந்த மாதிரி ஒரு டிக்னிஃபைடாக வாழ்வாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பணம் காசு பெருசாக இருக்காது, ஆனால் மன நிம்மதி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாலோ, அதே மாதிரி சில பேரை ஏமாற்றி, நான் சொல்கிறது புரியுதுங்களா, வஞ்சகம் செய்து சொத்துக்களை பிடுங்கிறது, அதே மாதிரி ஏமாற்றி ஒரு சில உரிமைகளை தட்டி பறிக்கிறது, தட்டி பறித்து ஏமாற்றி வெளியே அனுப்பிச்சி விட்டுறது, வீடை விட்டு துரத்தி விட்டுறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், இழந்த சொத்துக்கள், அதே மாதிரி இழந்த பதவி, இழந்த பெயர், நான் சொல்கிறது புரியுதுங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஒருத்தர் சில பேருக்கு நடந்துட்டுருக்குன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு சொல்லும் பொழுது அன்பான எப்பையும் சொல்கிறது தாங்க, சரிங்களா. இதை ஒருவேளை புதுசாக பார்க்குற நிகழ்ச்சியில் பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா முதல்ல ஒரு நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள். ஜோதிடன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன, ஜோதியை காட்டி வழியை கொடுத்து உங்களை திடப்படுத்தி அனுப்புவது தான் ஜோதிடன். அப்போ அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுண்டு அந்த மாதிரி தெரியக்கூடிய விஷயங்கள் தெரிந்தவர்களிடம் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த வழிபாடுகளை கற்றுக்கோங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கும் பொழுது நான் பண்ணிடுறேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படி அல்ல, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அதில் நம்ம என்ன செய்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும், அந்த வழிபாடுகளை எப்படி கற்றுக்கணும்னு நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா நானாக இருந்தாலும் எந்த ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் காசு வாங்கி தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது இந்த மீன் பிடிக்க கற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சந்தோஷம் வேதனை துக்கம் எல்லாம் நமக்கு தான் புரியும், சரிங்களா. மூணாவது மனிதர்களுக்கு புரியாது. அப்படிங்கும் பொழுது அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அதுக்கப்புறமா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு. அப்போ இது யார் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி? இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறனால சொல்கிறேங்க. அந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீ ராமச்சந்திரனா ராமர். ராமர் வந்து வனவாசத்துக்கு போகும்பொழுது அவர் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டு தானே வெளியே வரார் இல்லையா? அப்போ வரக்கூடிய காலங்களில் அவர் ரொம்ப மனசு உடைந்து போன காலங்களில் சிவபெருமான் நேராக வரார். கடைசி வரைக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு அவர் தான் சாமின்னு தெரியாது, அதே மாதிரி சீதாதேவிக்கு அவங்க தான் மகாலட்சுமின்னு தெரியாது, அதுதான் உண்மை, சரிங்களா. அப்படிங்கும்போது சிவபெருமானை நினச்சி அவர் வேண்டார், சிவபெருமானே நீங்கள் தான் எனக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுண்டு கேட்கும் பொழுது, இது ஆரண்ய காண்டத்தில் வருது. இது நிறைய பேர் நம்ம சொல்லும் பொழுது அப்படி இல்லையேன்றாங்க. ஆரண்ய காண்டத்தில் போய் படித்து பாருங்கள், ஆரண்ய காண்டத்தில் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை பற்றி வரும். அப்போ கேட்கும் பொழுது சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்ட வழிபாடே ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு. அப்போ அவர் என்ன சொல்லித்தரார், சிவபெருமான் என்ன சொல்கிறார், இவரை நீங்கள் வழிபட்டுண்டே இரு, வழிபட்டுண்டே இருக்கும் பொழுது உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது நீ இழந்த சொத்துக்களை திருப்பியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது, எப்படி மகாவிஷ்ணுவோட ஸ்வரூபமான ராமச்சந்திரமூர்த்தியே வழிபட்ட நாராயணர் யார், ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி, சரியா. அப்போ அந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மூல மந்திரத்தையும் கீழே எழுதி தரேன், சரிங்களா. அதை சொல்கிறதும் சொல்கிறேன். ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வ மங்கள காரகம் அப்படிங்கிறது அர்த்தம். இது அரச மரத்தடியில் இருக்கும் நாராயணர் என்பது பொருள். இந்த திரு கோயில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காசிக்கிட்ட ஒரு கோயில் உண்டு, உத்தரகண்டக்கிட்டேயும் ஒரு கோயில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அதிலிருந்து வந்தக்கூடிய நபர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பக்கத்துலேயும் இதோட திருத்தலம் உண்டு. அதே மாதிரி ஒரு சூப்பரான கோயில் நம்ம தமிழ்நாட்டிலையும் உண்டுங்க. நம்ம சிவகாசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வைதிக குடும்பம், நிறைய சாஸ்திரங்கள் படித்த சில குடும்பங்கள், பல குடும்பங்கள் அந்த சவுத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து வழிபடக்கூடிய இடம் சிவகாசி பக்கத்தில் இருக்குது. ஒருவேளை அந்த ஆலயத்தோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, ஏன்னா நான் இதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறனால சொல்கிறேன். ஸோ இவங்க அது ஒரு 10 தலைமுறையாக வச்சு அந்த பூஜைகள்லாம் பண்ணி சூப்பராக இருக்கக்கூடிய கோயிலுங்க. அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதோட தகவல்களும் தரேன். அதே மாதிரி இவரோட திருவுருவப்படம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாலும் என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள், நான் அனுப்பிச்சு தரேன்.
விட்டுறேன். அதுக்குள்ளே அந்த மூல மந்திரமும் அதில் இருக்கும், கீழையும் நான் டைப் பண்ணி விட்டுறேன். இந்த ஜபங்களை நீங்கள் செய்துட்டே வாங்க. எப்பெல்லாம் செய்யுங்க அப்படின்னா, தினமும் செய்கிறது விசேஷ பலனை கொடுக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கும், அதே மாதிரி திங்கக்கிழமைகள்லையும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு பால் வச்சுட்டு கொஞ்சோண்டு ஸ்வீட் வச்சுட்டு இந்த சுவாமியை மனசார நீங்கள் கும்பிட்றதும் இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சுட்டே வரும்போது படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு விலகும். அதே மாதிரி ஒவ்வொருத்தராக யாரெல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் உணருவாங்க. உணர்ந்துட்டு உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள்லாம் வந்து சேரும். அதே மாதிரி ஒரு சர்வ மங்களத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை வந்து ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி கொடுப்பாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே. அப்போது இதுக்கு அடுத்தது இந்த பூஜைகள்லாம் நான் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாவது நான் விசேஷமாக ஏதாவது நான் பண்ணணுமா அப்படின்னா, புஷ்பத்தால் இவருக்கு புஷ்பாஞ்சலி ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமிக்கு நீங்கள் இந்த மூல மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்களகாரகம்னு சொல்லிட்டு அந்த புஷ்பத்தை எடுத்து வைக்கிறது, அதாவது பூவை எடுத்து வைக்கிறது, உங்களால் முடிஞ்ச பூ என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை எடுத்து வைக்கிறதும். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், நாராயண சுவாமி வந்து அலங்கார பிரியர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுன்னு வர்றதும், இதை நீங்கள் புஷ்பத்தால் இவரை நீங்கள் அர்ச்சனை பண்ணிகிட்டே வரும்பொழுது என்னாகும்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தாங்க டெய்லி நிகழ்ச்சியிலையும் இதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு விநாயகர், முதற்கடவுளான விநாயகர் வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வம், எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வம் தான். நீங்கள் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடலைன்னா அது கூட பலன் கிடைக்காது. அப்படிங்கும்பொழுது குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா, இஷ்ட தேவதானா ஒவ்வொரு பாவங்களுக்கும், அதாவது 12 பாவங்கள் உண்டுங்க, அந்த 12 பாவத்துக்கும் நல்ல ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகும்பொழுது அவங்க எல்லாமே சொல்லி தரணும், இந்தந்த பாவத்துக்கு இந்தந்த இஷ்ட தேவதாவை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் சரிங்களா. அப்போ அந்த இஷ்ட தேவதைகளோட வழிபாடுகள் இதுக்காக நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்யணும்னு நான் சொல்லலை. எல்லாமே மனசார ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கும்பிட்டாலும் மனதார கும்பிடுங்க சரிங்களா. அந்த டயத்தில் ஃபோன் பேசிகிட்டே சுவாமி கும்பிட்றது அதெல்லாம் இல்லாமல் மனசார நீங்கள் கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த இஷ்ட தேவதா வழிபாடும் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மூல மந்திரங்களையும் நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ஜபங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புஷ்பாஞ்சலி முடிஞ்சால் புஷ்பாஞ்சலி பண்ணிவிட்டு நெய்வேத்தியம்னு வரும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்வீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இவருக்கு ரொம்ப விசேஷம், பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும். அதே மாதிரி அந்த கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ பூஜைகளும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்றது உண்மை. அதே மாதிரி விசேஷ பூஜைகள்னால் அந்தந்த காலங்கள்னு வச்சுருக்காங்க அந்த வழக்கங்கள். அங்கேயும் நீங்கள் போய் வழிபடலாம். இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் வழிபாடுகள் பண்ணும் பொழுது அதுக்குள்ள தகவல்கள் வேணும்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கலாம், ஃபோன் மூலமாகவும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்களுக்கு வேணும், ஃப்ரீ கன்சல்டேஷன். ஃப்ரீ கன்சல்டேஷன் நான் பண்ணுறது இல்லை அன்பர்களே, பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இலவசமாக ஆன்மீக தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதில் உங்களுக்கு ஒருவேளை இலவச ஆன்மீக தகவல்கள் வேணும்னு சொன்னால் அதுக்குன்னு நம்ம வந்து நீங்கள் கீழே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம், இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி பஞ்சாங்கங்கள் பொறுத்த வரைக்கும் பஞ்சாங்க கேலண்டர் நானாக டிசைன் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் வேணும் கேட்குறவங்களும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள், ஆன்மீகம் சம்பந்தமான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.